இன்றைக்கு துக்கங்கள் துக்கங்கள் என்பதை குறித்து வேத வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் மனித வாழ்வில் யாரும் விரும்பாததும் தவிர்க்க முடியாமல் எல்லாருடைய வாழ்வில் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறதுமான துக்கங்கள் துக்கங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது சில துக்கங்கள் வந்து போகிறதா இருக்கிறது சில துக்கங்களோ ஆழமாய் பதிந்து வாழ்க்கையை அறிக்கின்ற வாழ்க்கை நல்ல காரியங்களை அறிக்கின்ற ஒரு பொல்லாத கிரியையை செய்து கொண்டிருக்கிறது மனித வாழ்வில் பல விரும்பப்படாத சம்பவங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது எல்லாருக்கும் துக்கம் வரும் இயற்கை ஆனால் அந்த துக்கத்திலிருந்து மீள முடியாதபடி அந்த துக்கத்துக்குள்ளே கட்டி போட்டு வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறது சாத்தானுடைய கிரியை இன்றைக்கு நம்மில் யாருடைய வாழ்விலே துக்கம் தொடர்ந்து உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது துக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் எத்தனை பேர் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு இந்த தேவ வசனங்களை நாம் தியானிக்கிற வேளையிலே நமக்குள் கிரியை செய்வாராக அல்ல லூயா அந்த திறந்த உள்ளத்தோடு என் வாழ்க்கை எது கட்டி வைத்திருக்கிறது எந்த துக்கம் கட்டி வைத்திருக்கிறது அந்த துக்கம் என்பதற்கு இடம் கொடுத்தாலே பெரிய ஆபத்து துக்கம் வரும் அது போய்விட வேண்டும் உள்ளத்தில் அது குடியிருக்க கூடாது அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது அல்லை ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்வில் உண்டான பல்வேறு துக்கங்கள் இவைகளை மாற்றுவதற்கு இயேசு துக்கத்தை தன்மேல் ஏற்று அனுபவித்தார் அல்ல லூயா நம்முடைய வியாதிகளை இயேசு சிலுவையில் தம்முடைய சரீரத்தில் சுமந்து அவருடைய தழும்புகளால் சுகமானியர்கள் என்று கூறினார் பாவங்களை நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சுமந்து நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிப்பு தந்தார் இப்படி ஒவ்வொன்றை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய துக்கங்களையும் அவர் தம்மேல் சுமந்து அவர் நமக்கு துக்கத்திலிருந்து விடுதலை தரும்படி ஆமையன் வல்லமையும் விடு வல்லமையும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா ஏசாயா தீர்க்க தரிசனம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் இயேசுவைப் பற்றி இயேசு பறக்கிறதுக்கு முன்னமே ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்தது அவர் துக்கம் சுமந்தவராய் இருந்தார் இந்த ஐம்பத்தி மூன்று அதிகாரம் இயேசுவின் சிலுவை பாடுகளை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது அதிலே ஏசாயா அதை பார்க்கும் பொழுது துக்கம் நிறைந்தவராயிருக்கிறார் என்ன துக்கம் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் அல்லை நம்முடைய துக்கங்களுக்கான காரணங்களை அவர் சுமந்து சிலுவையில் அதன் மேல் வெற்றி சிறந்தார் அதுக்கு தான் அவர் துக்கம் சுமந்தவராயிருந்தார் இயேசு சிலுவைக்கு போகும் முன்னே தோட்டத்தில் வைத்து மத்தேயு இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்கள் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி துக்கம் அடைய தொடங்கினார் என் நாத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இயேசு வியாகுலப்பட்டார் ஏனென்றால் தேவன் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மனிதர்களாகிய நம் நிமித்தம் அவர் மேல் மரணமும் சுமத்தப்பட்டது மரணத்தின் கசப்பு பயங்கரமானது அதிலும் இது என்ன மரணம் சர்வலோகத்தின் சகல மனிதர்களுடைய பாவத்தையும் சுமந்து அதனுடைய ஆக்கினை அனுபவித்து மறிப்பது ஆகவே நமக்காக துக்கப்பட்டார் நமக்காக துக்கத்தை சுமந்தார் அதை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் எனவே எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோமோ எப்படி வியாதியிலிருந்து சுகம் பெறுகிறோமோ அதே மாதிரிதான் இந்த துக்கத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை பெற முடியும் நம்ம எல்லா கட்டுகள் இருந்து ஆக்குறார் எல்லா தீமைகள் இருந்து ஆக்குகிறார் எல்லாத்துக்கும் வசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார் இதில் ஏதாவது ஒரு பாகத்தை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது நமக்கு கிடைக்காம போயிடும் அந்த வசனங்களையும் தேடி வாசித்து வாசித்து அதையும் நம்ம கேட்டு கேட்டு வாங்க பழகிட்டோம்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலை வரும் அமேன் இன்றைக்கு இந்த துக்கம் என்கிற விஷயத்தை நாம் கவனிப்போம் இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தையும் வாசித்து விட்டு இந்த சம்பவங்களுக்குள் வருகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் மட்டும் யோவான் பதினாறு சிக்ஸ்டீன் இருபதுலிருந்து பார்க்கும்போது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்கள் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான் ஸ்தோத்திரம் இயேசு ஏசு சொன்னார் இந்த உலகத்திலே உங்களுக்கு துக்கம் உண்டு கொஞ்ச காலம் துக்கம் அடைவீர்கள் உலகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என் பிள்ளைகளை நீங்கள் துக்கமாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அல்ல லூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கொஞ்ச காலத்தில் நான் திரும்பி வருவேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷத்தால் நரம்போம் உங்கள் தலைகளின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் அல்ல லூயா அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் ஏனென்றால் நீங்கள் பிரவேசிக்க போகிற நித்தியத்திலே துக்கத்துக்கு எதுவான எந்த விஷயமுமே கிடையாது ஆமேன் இயேசு இங்கே சொன்னது இந்த உலக வாழ்க்கை துக்கமாக இருக்கும் ஆனால் இந்த துக்கங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது நான் திரும்ப வரும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும் அல்ல லூயா ஆண்டவர் சொன்னார் ஒரு பிரசவ ஸ்திரீ வேதனை படுகிறாள் ரொம்ப துக்கம் அவளுக்கு அந்த வேதனையில் ஆனால் ஒரு பிள்ளை பெற்ற உடனே அந்த துக்கமே மாறிடுது அந்த வேதனையும் மறந்து விடுகிறாள் ஏனென்றால் நான் பட்ட துக்கம் என்று மகிழ்ச்சி அடைகிறாள் விசுவாசிகளை அனுபவிக்கிற பாடுகளும் அதன் காரணமாய் வருகிற துக்கங்களும் தற்காலிகமானது இந்த பாடுகளுக்கே மகிமை நாம் அனுபவிக்க போகிறோம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் இவ்வுலக பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல இந்த உலகத்தில் நாம் படுகிற பாடுகளும் அனுபவிக்கிற துக்கங்களும் பின்னால் ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வர எப்படி ஒரு பிரசவஸ்திரி படுகிற வலியும் துக்கமும் ஒரு பிள்ளையை கொண்டு வருதோ அதே மாதிரி நாம் படுகிற ஒவ்வொரு துக்கங்களும் நமக்கு நல்ல பலனை கொண்டு போகிறதுனால கொஞ்ச காலம் உங்களுக்கு துக்கம் ஆனால் பிறகு நித்திய மகிழ்ச்சி இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதோடு கூட இவ்வுலகத்திலே முழுமையும் துக்கமாகத்தான் வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லல இந்த உலகத்திலும் நம்முடைய சந்தோஷமாய் மாறும் சில காரியங்களுக்கு நம்ம துக்கப்படுகிறோம் ஆனால் காலமெல்லாம் துக்கப்பட்டு கொண்டிருக்க மாட்டோம் அந்த துக்கம் நம்மை விட்டு அகலுகிறது அல்லேலூயா நான் முதல்ல அதைத்தான் சொன்னேன் இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சரீர பிரகாரமான பொருளாதார ரீதியான பூமிக்குரிய காரிய சம்பந்தமாக வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலனும் அதுக்கு ஏசு நமக்கு உதவி செய்கிறார் அமேன் ஸோ இவ்வுலகத்திலும் துக்கத்தின் கட்டுக்குள் அமிழ்ந்து போகாமல் துக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர் இனி வரும் நாட்களில் நித்தியத்தில் துக்கமே இல்லாத ஒரு வாழ்வை நமக்கு தரப்போகிறார் அல்லே லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் இனி இந்த துக்கத்தை பற்றி சொல்லும் பொழுதும் ரெண்டு விதமான துக்கங்கள் ஸ்தோத்திரம் ஒன்று லௌகீக துக்கங்கள் என்று பைபிள் சொல்லுது இன்னும் ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கங்கள் என்றும் சொல்லுகிறது அதையும் நினைவில் கொள்வோம் உலகத்தில் நமக்கு வரக்கூடிய துக்கங்களில் ஒன்று எப்படி பட்டியலிடப்படுகிறது லௌகீக துக்கங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குரந்தியர் ஏழு பத்து தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இல்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது அல்ல தேவனுக்கேற்ற துக்கம் அது நமக்கு தேவை என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் தேவனுக்கேற்ற தூக்கம் நான் தேவனுக்கு பிரியமானபடி இல்லையே என்கிற ஒரு துக்கம் நமக்கு தேவை இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வயசாச்சு எனக்கு இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன் நான் இன்னும் கத்தோடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நிலையில் வளரவில்லையே அந்த துக்கம் நமக்கு தேவை அல்லை லூயா எனக்கு கத்த தந்த சில கிருபைகளை வரங்களை இழந்து விட்டேனே மங்கி போயிடுச்சு அது திரும்ப வரணுமே என்கிற துக்கம் எனக்கு வேண்டும் அல்லை லூயா இந்த துக்கம் எல்லாம் நல்ல துக்கம் ஐயோ என் வார்த்தையில ஒரு தப்பு வந்துருச்சே காயப்படுத்திட்டனே ஒரு அவசியம் இல்லாம பேசிட்டனே என்கிற துக்கம் இதெல்லாம் தேவனுக்கேற்ற துக்கம் இது ஜீவனுக்கு எதுவானது ஆனா சிலருக்கு லௌகீக துக்கம் அவனுக்கு இருக்கிறது போல எனக்கு இல்லையே அவன் வீட்டை போல ஏன் வீடு இல்லையே அவன் வண்டியை போல ஏன் வண்டி இல்லையா அவன் டிரஸ் போல என் ட்ரெஸ் இல்லையே இது லௌகீக துக்கம் இது மரணத்துக்கு எதுவானதுன்னு வசனம் சொல்லுது உனக்கு எது வேண்டுமோ நீ கர்த்தரிடத்தில் கேள் அவர் தருவதை கொள் எதுக்கு துக்கப்படணும் எதுக்கு துக்கப்படணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இப்பொழுது முதலாவது நான் இந்த லௌகீக துக்கங்களை பற்றி தான் சொல்லுகிறேன் லௌகீக துக்கங்கள்னு சொல்லுவதை பார்க்கலும் உலகத்தில் நாம் அனுபவிக்கிற துக்கங்கள் உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சில துக்கங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இல்லாமையினால் உண்டாகிற பல துக்கங்கள் இருக்கிறது எனக்கு இது இல்லை எனக்கு இது இல்லை என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையிலே பலருக்கு சில துக்கங்கள் இருக்கிறது இதற்கு அடையாளமாக அன்னாள் என்பவள் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறாள் ஒன்று சாமுபயல் ஒன்று பதினெட்டு அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை இந்த வசனத்துக்காக ஒரு சொல்லுவோம் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்போ அந்நாளுக்கு ஒரு உலக பிரகாரமான துக்கம் இருந்தது பிள்ளை இல்லையே என்கிற துக்கம் பிள்ளை இல்லையே என்கிற துக்கம் பல நாட்களாக இருந்தது அந்த துக்கம் அவள் என்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து அதிகமாக ஜபம் பண்ணி தன் இருதயத்தை தண்ணீரை போல கத்தரிடத்தில் ஊற்றி விண்ணப்பம் பண்ணினாலோ பொருத்தனை செய்து ஜெபித்தாளோ அன்றைக்கு அந்த ஏலி வாயிலிருந்து கர்த்தர் கொடுத்த தேவ வார்த்தை அதை உடனே அவளுடைய துக்கம் மாறிவிட்டது அல்லேலூயா லூயா பிள்ளை கிடைச்சிட்டா கையில் கிடைக்கல ஆனா ஒரு அஷ்வரன்ஸ் கிடைச்சிட்டு ஒரு உறுதி கிடைத்து விட்டது தேவன் பேசி விட்டார் அல்லா அதை அவள் விசுவாசித்தாள் அதை அவள் விசுவாசித்தாள் ஆமேன் தேவன் எப்படி பேசினார் எப்படி பேசினார் ஏலிய கொண்டு பேசினார் அவள் தேவ வார்த்தையாக எடுத்துக்கொண்டாள் அல்லா நம்ம ஆட்கள்னால் கொஞ்சம் யோசனையாக இருக்கும் என்ன ஏலி ஏலி சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறது கொஞ்சம் முன்னாடி நான் கண்ணீரோட வேதனையோட சோமண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ குடிச்சிட்டு வந்திருக்கேன்னார் இப்போ இவர் உன் வேண்டுதெல்லாம் உனக்கு அறளப்படுங்கிறார் எப்படி இந்த ஆள் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறது அப்படியெல்லாம் நமக்கு சில வேளை சிந்தனைகள் வந்துடும் அவர் முதல்ல மனுஷீகத்தில் அவர் பார்த்த பார்வையில் அவ ஜபிக்கிறது குடிச்சிட்டு புலம்புறது மாதிரி இருந்திருக்கு மனுஷிகத்தில் சொன்னார் ஆனால் அடுத்த நேரம் இவளுடைய ஜபத்தை கேட்ட கர்த்தர் அவருடைய வாயிலே தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார் அல்ல அப்பொழுது ஏலி பேசின வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் சந்தேகமே இல்லை அமேன் சோ ஆளை பார்த்தல்ல நாம் நமக்கு நாம் விண்ணப்பித்திருக்கிறோம் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார் அந்த கவனம் இருக்கட்டும் அமேன் அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவ்வளவு காலம் இருந்த அந்த துக்கம் அவ்வளவு விட்டு மாறிட்டு பாருங்க அந்த துக்கம் என்கிற கட்டு அறுக்கப்பட்டு விட்டது அப்புறம் முகத்திலே மாற்றம் வந்துருச்சான் துக்கமுகமா இருக்கவே இல்லையாம் ஒரு அல்ல சொல்லுவோம் அப்புறம் பாருங்க அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிற்று துக்கம் இருக்கக்கூடாது இன்றைக்கு அநேகர் புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பொழுதும் துக்கப்படக்கூடாது இவளுக்கு அண்ணாளுக்கு பிள்ளை பிறந்த பிறகு துக்கம் மாறிட்டு அப்படின்னு பைபிள் சொல்லலை அவளுக்கு பிள்ளை உருவாக முன்னாடியே துக்கம் மாறிடுச்சு அந்த ஜபத்திலே துக்கம் என்ன செய்தாச்சு மாறியாச்சு இன்றைக்கும் மருத்துவ சொல்லப்படுவது துக்கம் என்பது வந்து புத்திர பாக்கியத்துக்கு இடைஞ்சலானது கரு உருகிறதற்கு கரு உருவாகிறதற்கு ஒரு தடையான ஒரு உணர்ச்சி தான் அது ஆண்டோர் செய்த அற்புதத்தை பாருங்கள் அவளுடைய துக்கத்தை அவளை விட்டு மாற்றி அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார் இப்படிதான் கையில் கிடைத்த பொருதான் துக்கம் மாறும் என்பது அல்ல கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார் என்கிற விசுவாசம் வந்தவுடனே நமக்கு துக்கம் மாறிவிடும் ஹலலூயா எத்தனை பேருக்கு அந்த துக்கம் இப்படிப்பட்ட துக்கத்தின் கட்டுகள் மாறி இருக்கிறது ஆமே அந்த சாட்சிகள் நமக்கு எப்பவும் வேணும் நமக்கு எப்பவுமே என்ன சாட்சி சொல்ல தெரியும்னா வியாதி வியாதிசோமாயிற்று அந்த சாட்சி தான் அதிகமாக சொல்ல தெரியும் உள்ளத்துக்குள் நடக்கிற அற்புதங்களை பற்றி அதிகமாக சொல்லுகிறது இல்லை இது நமக்கு ரொம்ப தேவை அல்ல சோ உங்களுக்கு ஒருவேளை புத்திர பாக்கியம் சிலருக்கு வேறொரு காரியம் இல்லாமை இல்லாமை இல்லாமையினால் மிகவும் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறீர்கள் உங்கள் வீடு அந்த வீடு அந்த காலத்திலே உங்கள் தாத்தா கட்டின மண் வீடு இன்றைக்கு வரைக்கும் உங்கள் தாத்தாக்கு பிறகு உங்க அப்பா அப்பாவுக்கு பிற நீங்க வந்தாச்சு அதை புதுப்பித்து ஒரு நல்ல வீடாய் கட்ட முடியவில்லை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மழைக்காலத்தில் மிகவும் கஷ்டத்தோடு அதற்குள் குடியிருக்கிறீர்கள் இல்லாமை இதெல்லாம் உண்மையான தேவைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இல்லாமைகளுக்கு ஐயோ இல்லையே இல்லையே என்று வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டே இருந்தால் ஒன்றும் நடக்கப் போகிறது இல்லை போல இந்த உபவாச நாட்களில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஒரு நாள் அதற்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் அல்ல தவறில்லை உலகத்தில் சில நன்மைகள் நமக்கு கட்டாயம் தேவை அதை கர்த்தர் தருவது அவருடைய சித்தம் அதுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது அந்த துக்கம் மாறும் அந்த துக்கம் உங்க உள்ளத்தை விட்டு மாறி விசுவாசம் வந்தவுடனே அதற்கான கிரியைகள் விடும் ஒரு விதத்தில் நாம துக்கத்துக்குள்ளே இருப்பதுதான் இதுக்கு ஒரு தடையோ இருக்கலாம் என்னை கத்தர் அந்த துக்கத்தை உங்களை விட்டு மாற்ற விரும்புகிறார் இல்லையே இல்லையே என்கிற துக்கம் வேலை கிடைக்கவில்லை உண்மையில் துக்கம் தானே வேலை கிடைக்கவில்லை அய்யோ எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு சொல்லி துக்கத்திலே வருஷங்கள் போகுதே அந்த துக்கத்தை போக்குவதற்கு போல வாருங்கள் கம் ஒரு 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 நோக்கத்தோடு இந்த காரியத்தை அந்த கேட்கணும் இதை நான் கத்திடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாருங்கள் வந்து உட்கார்ந்து ஜோம்பண்ணுங்க பண்ணுங்க கர்த்தர் அதிலே பெரிய காரியம் செய்வார் அந்த ஜபத்தின் முடிவிலே அதை பற்றி உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற துக்கம் மாறும் துக்கம் ஒரு விசுவாசமாக மாறும் இருந்த இடத்துல விசுவாசம் வரும் தருவா எனக்காக செய்கிறார் அந்த தருவார் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்துக்கான தடை அகன்று விட்டது என்று அர்த்தம் அலை வாசல்கள் தரக்கிறது என்று அர்த்தம் கர்த்த நிச்சயமாய் கிரிய செய்வார் சகோதரனே சகோதரியே அந்நாளை போல ஒரு ஒரு அந்த காரியத்துக்காக ஒரு நாள் வாங்க உட்கார்ந்து அழுது ஜபம் பண்ணுங்க கத்தர் அற்புதத்தை கண்டிப்பாய் செய்வார் ஆமேன் இந்த அற்புதம் விட்டது என்பதற்கு அடையாளமே உங்கள் உள்ளத்தில் அதை பற்றி இருந்த கவலை பாரம் துக்கம் உங்களை விட்டு எடுத்து போடப்படும் ஹலலூயா இது ஒரு பெரிய அடையாளம் ஸ்தோதிரம் விவாகமாகவில்லையே என்று எத்தனையோ குடும்பங்கள்ல ரொம்ப பாரம் வயசு முப்பது முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு வயசு நாற்பது ஆச்சு விவாகமாகல ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார்கள் பெற்றோர் துக்கத்தோடு இருக்கிறார்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டவர்கள் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார்கள் இந்த துக்கங்களுக்கு முடிவை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார் அல்ல லூயா நீ துக்கப்படுகிறாயே ஒழிய அதற்காக அந்நாளை போல எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல என் ஆண்டவருடைய பாதத்துல போய் சொல்லி கொண்டே இருக்க போறேன் அப்படி ஒரு நினைவு வருகிறதா எந்த பிரச்சனைன்னாலும் சிக்கல் வந்துச்சுன்னு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு போராட்டம் ஒரு யுத்தம் இருக்கத்தானே செய்கிறது யுத்தம் செய்தானே ஜெயிக்க முடியும் அப்போ இது என்ன யுத்தம் கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்து அன்றைக்கு யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன்னு சொல்லி போராடுகிற அந்த நல்ல யுத்தம் அல்ல செய்ய மனம் கிடையாது ஜெபத்துல கொஞ்ச நேரம் உட்காரணம்னா உட்கார முடியாது உட்கார விடாது ஆனா எல்லா ஆசீர்வாதம் வேணும் எப்படிங்க கிடைக்கும் அமைன் இல்ல மௌனமா ஆயிட்டிய யா கூட வாயில வரல ஆமே சொன்னதுக்காக சொல்றீங்க நான் சொல்லுகிறது உண்மைதானே செபிக்கிறது இல்லையே காத்திருக்க வேண்டிய ஆளுக்கு காத்திருக்கிறது காத்திருக்க வேண்டிய இடத்துல காத்திருக்கிறது இல்லை ஆனா சும்மா போய் எல்லா இடமும் காத்து கிடப்பு ஒரு வேலை வாய்ப்புக்கு எத்தனை ஆபீஸ் அடையில காத்து கிடக்கறீங்க உண்மைதானே மணிக்கணக்கா அப்புறம் திடீர்னு அங்கேருந்து ஒரு ஊழியர் வருவார் இன்று சென்று நாளை வாருங்கள் ஐயா ரொம்ப பிஸியாக இருக்கிறார் பின்னும் அடுத்த நாள் போய் காத்திருக்கிறோம் எத்தனை நாட்கள் காத்திருக்கிறோம் ஒரு ஆள் இருந்து ஒரு தயவை பெறதுக்கு எத்தனை நாட்கள் அந்த ஆளுக்கு இதில் போய் காத்திருக்கோம் ரிசப்ஷனில் போய் காத்திருக்கிறோம் அங்கெல்லாம் காத்திருக்க முடியுது ஏன் கத்தருடைய பாதத்தில் வந்து காத்திருக்க மனம் வரவில்லை இந்த இடம் தான் உங்களுடைய தவறு அதை திருத்தினீங்கன்னா உங்களுக்கு இறங்கி வரும் பேசிக் விவாகம் வேலை வாய்ப்பு படிப்பு கல்விக்கான அந்த உயர் கல்விக்கான வாய்ப்புகள் எல்லாம் அடிப்படை அல்லவா ஒரு வீடு வைக்கிறது ஒரு தொழில் தொடங்கிறது இதெல்லாம் கர்த்தர் பரத்திலே உருவாக்கி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இறங்கி வர மாட்டேங்க நீங்க முதல்ல அந்த துக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும் அதற்கு கர்த்தருடைய சமூகத்தை அன்னாளை போல தேடணும் அமேன் அல்ல இது அதற்கான நாட்கள் அல்லவா இந்த நாட்களையும் நீங்க வீணடிச்சு விட்டுட்டீங்கடா எப்படி கிடைக்கும் இந்த துக்கம் எப்படி உங்களை விட்டு மாறும் அந்த தடை எப்படி மாறும் இன்றைக்கு நான் அடுத்த குறிப்புக்குள் போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க ஏன் பிரச்சனை நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இதுதான் எனக்கு மெயின் பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்காக நான் கத்தருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து கெஞ்சி கேட்க போகிறேன் அல்ல அந்த தீர்மானம் இன்றைக்கு எடுங்க அது நல்ல தீர்மானம் அந்த 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 சிந்தனையோட வாங்க ஒரு அஜெண்டாவோட வாங்க சும்மா ஏதோ போவோம் ஜெபக்கூட்டத்தில் பங்கு பெறுவோம் வருவோம் எல்லாருக்காக ஜெபிப்போம் அது நல்லது சொல்லப்படுற குறிப்புகள்லாம் ஜெபிக்கிறதுக்கு நம்ம வர்றோம் நல்லது பட் நமக்கு பிரயோஜனம் உண்டாக நாம ஒரு சில திட்டங்களோடு வருவோம் அல்ல இல்லையோ இப்ப மனசுல வருதா எனக்கு நம்பர் ஒன் பிரச்சனை இதாக்கும் நம்பர் டூ பிரச்சனை இதாக்கும் நம்பர் த்ரீ இதாக்கும்னு வருதா ஜபத்துக்கு வரும்போது பிசாசு இதெல்லாம் சிந்திக்க விட மாட்டான் அவன் பொல்லாத ஒரு ஆவி சிதறடிக்கும் ஆவி சும்மா வீட்ல இருந்தா சிந்தையா இருக்கும் ஐயோ ஐயோ அது நடக்கவே இல்லையே இத்தனை வருஷம் ஆச்சு அது அப்படியாச்சு இப்படியாச்சு ஆச்சு வீட்டுல அப்படி வந்துட்டே இருக்கும் ஆனா நீங்க ஜபத்துல வந்து உட்கார்ந்தா அதை பத்தி ஒரு சிந்தை கூட சிலருக்கு வரவே செய்யாது நான் சொல்ற உண்மையா இல்லையா பலவேளை வராது ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் இங்கே வந்தோன்னா மறதியின் ஆவி சிதறடிப்பின் ஆவி எல்லா ஆவியும் சேர்ந்து வேலை செய்யுது ஏன்னா ஜெபிச்சா இவன் வாழ்க்கையில் நன்மை கிடைச்சிருமே இவன் வாழ்விலே நன்மை வந்துருமே அதற்கு அவன் விடமாட்டான் இன்றைக்கு ஒரு உறுதியான தீர்மானம் சிலருக்கு அடிக்கடி மறக்குதுன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க தப்பு கிடையாது எழுதி கூட வச்சுங்க எனக்கு தேவனிடத்தில் இந்நாட்களில் கேட்க வேண்டியது இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கிய விஷயங்கள் சொல்லி ஆண்டு போராடி பாருங்கள் போராடி பாருங்கள்னா என்ன போராட்டம் யாக்கோவை போல அல்ல லூயா வேற உண்ணாவிரத போராட்டங்களை சொல்லலை கத்தருடைய பாதத்தை பற்றி பிடிச்சி தாழ்மையோடு மன்றாடுகிற அந்த மன்றாட்டு என்கிற போராட்டம் அல்ல லூயா கண்டிப்பாக செய்யுங்கள் இன்றைக்கு இல்லாமைகள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு பொருளாதாரத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியல நடத்த முடியல பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஒரு காரியத்துல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல எல்லாத்துக்கும் கடன் 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 கடைசியில் கடன் எங்க கொண்டு சேர்க்கும் பயங்கரமான வேதனைகளில் கொண்டு சேர்த்து விடுகிறது கடன் ஆனால் தெய்வ மக்களை கடனே வாங்காமல் நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அதுக்கெல்லாம் நம்ம தேட வேண்டிய இடத்தை தேட வேண்டுமே குடும்பமாக ஆண்டோர் பாதத்தில் காத்திருங்கள் குடும்ப ஜபத்துல இருக்க மனசு இல்லை மனசில் பல இருக்கு பேர் விசுவாசி பேர் கிறிஸ்தவர் சொன்ன மாதிரி பேர் விசுவாசி ஜபிக்கிறது இல்லை ஜபத்தில் உட்கார முடிகிறது இல்லை அப்ப கர்த்தருடைய உள்ளத்திலிருந்து கிருபை இறங்குமா உங்க மேல ஒரு தயவு உண்டாகுமா அவர் பாதத்தில் உட்கார மனம் இல்லை நண்பர்கள் கூடினா டைம் போறதே தெரியாது நெட்ல உட்கார்ந்தாச்சுன்னா டைம் போறதே தெரியாது அதுல உட்காந்து மணிக்கணக்கா ஆனா குடும்ப ஜபத்திலையும் இல்ல தனி ஜபத்திலையும் இல்ல சபை ஜபத்திலையும் இல்லைன்னா எப்படி எப்படி யோசித்து பாருங்க உணர்வு நமக்குள் வரட்டும் அலுயா இன்றைக்கு இவைகளை சரிப்படுத்துங்கள் இல்லாமைகள் மாறும் இல்லாமைகளை குறித்த துக்கமும் முழுமையாய் மாறி போகும் அலலுயா ஸ்தோத்திரம் ரெண்டாவது இப்போ பிள்ளை இல்லையேன்னு அன்னாள் வருத்தப்பட்டா அவளுக்கு துக்கத்தையும் மாற்றி அவளுடைய இல்லாமையும் கத்தர் மாற்றினார் அடுத்து பாருங்க நீதிமொழிகள் பத்தொன்பது பதிமூன்று பத்தொன்பது பதிமூன்று மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு அப்போ முதல்ல இல்லாமையினால் துக்கம் உண்டாகிறது ஜோமணி ஜோமணி பிள்ளை கிடைச்சி அடுத்த இப்ப பிள்ளைனாலே என்ன உண்டாகுது துக்கம் உண்டா மூடத்தனம் உள்ள மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் பிள்ளைகளின் மூடத்தனத்தால் உண்டாகிற துக்கங்கள் இப்படி நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள் உங்களில் சிலரும் இந்த வேதனைக்குள் இருக்கிறீர்கள் சிலர் கூட வெறுப்படைந்து ஏன் தான் இந்த பிள்ளைய பெத்தனோ அப்படி வாய் திறந்து கூட சொல்லி இருக்கலாம் சொல்ல மனசுல கூட நினைச்சிருக்கலாம் உண்மை சில பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டப்படுத்துறார்கள் பெற்றோரை தாங்க முடியல வேதனையின் மேல் வேதனை கொடுக்கறாங்க துக்கமா இருக்கிறது இந்த அடிப்படை அறிவு கூட இந்த பையனுக்கு இல்லையே நான் ஒரு தகப்பன் என்று கூட அந்த பையன் புரிஞ்சிக்காமையம்னால வந்து பேசுறானே அப்படிலாம் நிறைய பேர் ரொம்ப வருத்தத்துக்குள் இருக்கிற ஒரு காலம் ஸ்தோத்திரம் அப்போ இல்லாமையினால் துக்கம் இப்ப இருந்தும் துக்கம் என்கிற நிலைமை ஒருவேளை யாராக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா உங்கள் துக்கத்தையும் மாற்ற கர்த்தர் நல் வல்லவராயிருக்கிறார் அமேன் உங்கள் பிள்ளைகளை கசந்து கொள்ளாதிருங்கள் என்று புதிய பாட்டில் நம்ம படிக்கிறோம் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதா சொல்லுங்க கசந்து கொள்ளக்கூடாது ஏன்னா பெற்றோர் பிள்ளைகள் மேல ஒரு கசந்து கொண்டீங்கன்னா அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்காது பெற்றோர் பிள்ளைகள் மேல துக்கப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னாலும் ஆசீர்வாதமா இருக்காது அப்போ இந்த துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளை அதற்காகவும் பெற்றோர் ஜெபிக்கணும் அல்ல அந்த பிள்ளை ஜபிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது அதுக்கு அடிப்படை விவரமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்பாட்டை எப்படி பேசணும் அம்மாட்ட எப்படி பேசணும் தெரிய மாட்டேங்க பேச்சே துக்கப்படுத்துகிறது பொறுப்பில்லாத பேச்சுகள் தகப்பன் தாய் இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்குனாங்களே இப்போ அவங்க நமக்கு நல்லதுக்கு தானே இதை சொல்கிறாங்க என்கிற தன்மை வரல ஏதோ எதிரிய போல தகப்பனை பார்க்குது பெற்ற தாயையே புரிந்து கொள்ளாமல் பேசி வருத்தப்படுத்துகிறது சில நடந்து கொள்ளுகிற முறைகள் அப்படி இருக்கிறது சில பிள்ளைகளுக்கு குடும்பத்தை நடத்த தெரியல மனைவி எப்படி நடத்தணும் தாயோடு எப்படி பழகணும் தாய் கொடுக்க வேண்டிய இடம் என்ன மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம் என்ன வகைபுரிச்சு பார்க்க தெரியல ரெண்டையும் சரிப்படுத்தி நடத்த நடந்து கொள்ள முடியல இதனால் அநேகருக்கு துக்கங்கள் மாறாத துக்கங்கள் இந்த பிள்ளையுடைய விவாகத்துக்காக அந்த தாய் ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு அளவு கிடையாது அது தகுப்ப ஏறெடுத்த விண்ணப்பத்துக்கும் கண்ணீருக்கும் ஒரு அளவு கிடையாது அப்படி ஜபத்தினால கிடச்ச மருமகா இன்னைக்கு அவள் வந்ததிலிருந்து இந்த பெற்றோருக்கு மகன் துக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கான் நினைச்சு உண்டாக்குறானோ நினைக்காம உண்டாக்குறான் தனக்காக செய்கிறானோ மனைவிக்காக செய்கிறானோ தெரியல ஆனா பெற்ற தாயை துன்பப்படுத்துகிறான் துக்கப்படுத்துகிறான் பெற்ற தகப்பனை துக்கத்தின் மேல துக்கத்தை கொடுக்கறான் பேச்செல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு என் பிள்ளையா இப்படி பேசுறான் இப்படி பேசவே இவனுக்கு தெரியாது எப்படி படிச்சுக்கிட்டான் கைய நீட்டிட்டானே தாங்கவே முடியாது பெற்ற தாயை கையை நீட்டுகிறவன் நீட்டுகிறவா பெற்ற தவப்பனை பிடிச்சு தள்ளுறவன் ரொம்ப சாபம் பாருங்க ரொம்ப சாபம் பிள்ளைகளே வசனம்லாம் கேட்டும் கேட்டோம் நீ இந்த மாதிரி காரியத்துக்கு ஆளாகாத அந்த கண்ணீர் அந்த பெருமூச்சு அந்த வேதனை ரொம்ப பயங்கரமானது மன்னிப்பு கேள் வாய் தரந்து மன்னிப்பு கேள் கர்த்தரிடத்திலும் மன்னிப்பு கேளு உன் பெற்றோரிடத்திலும் மன்னிப்பு கேளு கர்த்தர் உனக்கு இறங்குவார் அமே லூயா பெற்றோரே இப்படிப்பட்ட துக்கத்துக்குள் இருக்கிற பெற்றோரு பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லையே இந்த துக்கம் கவனிக்கலையே என்ன துக்கம் ஸ்தோதுரா உங்கள் துக்கத்துக்கெல்லாம் கர்த்தர் பரிஹாரியா இருக்கிறாள் அல்லேலூயா சில பிள்ளைகள் வளர்ந்துட்டீங்க பெரிய ஆளாயிட்டீங்க உங்க தயவுல உங்க பெற்றோர் வா வாழுகிற நலமைக்கு வந்துட்டீங்க ஆனாலும் மதிக்கணும் அசட்ட பண்ணா கூடா உன்னை பெற்ற தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை சொல்லுங்க அசட்டை பண்ணாதே என்று வேதம் சொல்லுது நெக்லெக்ட் பண்ணாத கண்டுக்கலாம இருக்காத சில வேலை பாருங்க பேசவே விடுறது இல்லை பேசவே விடுறதில்லை அவ பேச ஆரம்பிச்சா உடனே தட்டுறது அம்மா சும்மா இருங்க அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் சும்மா இருங்க பேசவே விடுறது இல்லை அசட்டை பண்ணாதிருங்கள் அல்ல பேசட்டுமே அவன் பேசட்டுமே ஒரு சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்றான் சொல்லட்டுமே என்ன கெட்டு போச்சு அவ பிள்ளைகள் தானே நீங்க இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க காலாகாலமா ஒரு பத்து தடவை கூட கேளுங்க கொஞ்சம் வருஷங்கள் தாண்டும் பொழுது அதை கேட்கணும் நீங்க விரும்பினாலும் அதை பேச அவங்க இருக்க மாட்டாங்க பேச விடுங்கள் அவருடைய கருத்துக்களை சொல்ல விடுங்கள் ஸ்தோத்ரா பெற்றோர்களே இப்படிப்பட்ட துக்கத்தில் ஒருவேளை இளம் பெற்றோர்கள் கூட சில வாலி பையம்மார் பிள்ளைகளால் ரொம்ப வேதனைக்குள்ள இருக்கலாம் வயசான பெற்றோரும் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ள இருக்கலாம் அது பெரிய துக்கம்தான் ஆனா அந்த துக்கத்துக்கு நீங்க இயேசுவை தேடுங்கள் அல்ல லூயா நீங்க உடனே உறவினர்கள் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு என் பிள்ளை இப்படி ஆகும் பையன் இப்படி ஆகும் பிள்ளை எப்படி ஆகும் அதை அடுத்து பெருசாக்கி அதை யுத்தமா மாத்திராதீங்க உங்க வீட்டுக்குள்ளே அதை முடியும் வெளியே கொண்டு போகாதீங்க அது இன்னும் உங்களுக்கு தான் மோசமா முடியும் அதை கத்தரிடத்துல கொண்டு வாங்க அவர் சரியா அதுக்குள்ள காரியத்தை அழகா செஞ்சு அது கச்சிதமா கரெக்டா முடிச்சிருவார் அல்ல இந்த விசுவாசம் நமக்கு வேணும் நம்ம எல்லாம் சில வேலை பார்த்தா அத்தும ரட்சிப்புக்காக ஆண்டவர் இந்தியாவை ரட்சியம் அமெரிக்காவும் ரட்சியும் இங்கிலாண்டை ரட்சியும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளை ரசட்சியம் சொல்லுவோம் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயத்துக்கு நமக்கு தெரியாது வராது நான் நன்மைக்காக ஜபிக்காக பழகிட்டோம் எடுத்தோன்னா அந்த ஊழியத்து ஆசீர்வதியும் இந்த உழியத்து அதை நான் கேலியோ கிண்டலோ பண்ணல கண்டிப்பா நம்ம எல்லாம் தான் ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம எல்லாம் தான் தேசங்கள் ஆசீர்வாதமா இருக்கும் ஆனா அதெல்லாம் ஜபிக்க தெரிஞ்ச நமக்கு நம்ம வாழ்க்கையில சில முக்கியமான விஷயத்துக்கு ஜெபிக்க தெரிய மாட்டேங்குதே அதுக்கு மாட்டேங்குதே வாயில வார்த்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வெளியாள்கிட்ட போடுறது வெளியாட்ட பேசுறது வெளியாள்கிட்ட பேசுறது இத நம்ம மாற்றணும் அல்ல லூயா பெற்றோரே நீங்கள் துக்கத்தில் இருக்கும் பொழுது நான் உங்களை கடிந்து பேசுற மாதிரி எடுத்துக்கொள்ளாதீங்க ஆனால் இங்கே தான் அந்த நன்மை வரக்கூடிய வழி இதுதான் அமை உங்களை எவ்வளவு உங்க சொந்த பிள்ளைகள் துக்கப்படுத்தினாலும் அந்த துக்கத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள் ஜபிக்கிறோம் தப்பு கிடையாது அது நல்லதுதான் ஆனால் கொஞ்சம் கவனமா இருங்க சில பாஸ்ட சொன்னா அவையே வாயிச்சுமா இருக்கா அடுத்த வீடு விசிட்டிங்ல அவங்க வந்து புதிய சூறாவளியை கிளப்பிட்டு போயிடுவார் என்ன பண்றது இப்படியும் இருக்கு சில இடத்துல எல்லாவற்றிலும் நமக்கு விவேகம் வேண்டும் ஞானம் வேண்டும் அதனால ஒட்டு மொத்தத்தில் நமக்கு ஒரு நல்ல பிரேயர் லைஃப் இருந்தா இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு அல்ல லூயா நம்ம மனஸ் மனசு திறந்து நமக்குள்ள இருக்கிற எல்லா வேதனை எல்லா துக்கத்தை அப்பான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இங்க அந்த துக்கம் மாறிடும் அதுதான் நமக்கு முதல் வெற்றி அல்ல லூயா இந்த துக்கம் மாறின பிறகு அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அமேன் அமேன் நம்ம இங்கேயே வச்சு பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் கிரிய செய்ய முடியாது ஏன்னா அந்த பொறுப்பை நம்மளே வச்சுட்டு இருக்கோம் கையில் ஆனால் அவர்கிட்ட சொல்லி சொல்லி ஒப்பு கொடுத்துட்டோம்னா பொறுப்பு கைமாறிடுது அதனால தான் இந்த துக்கம் ரிலீஸ் ஆகுது இந்த துக்கம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு புரிஞ்சுக்கிடுது ஏன் நான் சுமந்துக்கிட்டு இருந்ததை இப்போ யார் பாதத்தில் வச்சுட்டேன் கத்தர் பாதத்தில் வச்சிட்டேன் அவர் பொறுப்படுத்துட்டாரு இனி எனக்கு அதை பற்றி துக்கம் வராது அதை சிந்திச்சாலும் ஒரு ஸ்தோத்திரம் வரணும் ஒரு நா ஒரு ஜபம் கூட வரட்டு தப்பு இல்ல ஜபம் எவ்வளவு பண்ணாலும் சரி திரும்ப திரும்ப அவர் சொன்னார்ல நான் எரிசலமை பூமியில ஆக்க மட்டும் என்னை அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருங்க என்னை அலட்டி கொண்டிருங்கள் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி விதவைக்கு நியாயம் செய்யல ஆனா திரும்ப திரும்ப அவ போய் கேட்டதுனால அவன் நியாயம் செய்தான் அதுபோல இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பரலோத்தின் பிதாவானவர் இறக்கம் செய்வார் துக்கம் என்பதை களையணும் சோத்திரத்தையும் ஜபத்தையும் பெருக்கணும் அதற்கு நீங்க ஒரு ஒரு நல்ல பயிற்சிக்குள் வாருங்கள் பயிற்சிக்குள் வாருங்கள் எவ்வளவு துக்கமா இருந்தாலும் உடனே ஒரு போன் அடிச்சு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அதுல நீங்க நினைக்கிற நன்மை கிடைக்காது ஒருவேளை சில ஆறுதலா பேசுவாங்க அடுத்த நேரம் ஏதாவது சந்தர்ப்பத்தில் வாய் விட்டுருவாங்களே ஏன் நம்முடைய ரகசியங்கள் அவரிடத்தில் போகணும் நாம் கர்த்தரிடத்தில் சொன்னார் அவர் அதற்கு தீர்வு தருகிற பரிகாரியாக இருக்கிறார் ஆகவே துக்கம் இயேசுவின் நாமத்தில் இன்று உங்களை விட்டு மாறட்டும் அது மட்டும் இல்ல இருந்தும் ஐயோ என்கிற துக்கம் இருந்தும் ஐயோ என்கிற பல துக்கங்கள் இருக்கிறது ஆமே ஒரு வயல் நலம் பாட்டத்துக்கு கிடைக்காதா கிருஷி செய்வனே என்று ஜபித்த நாட்கள் ஒன்று கிடைச்சது அங்கே கால் வச்ச நாள்லேருந்து எனக்கு பெரிய உபத்திரம் ஐயா அடுத்த பிரச்சனை சிலருக்கு அப்படி இருக்கு சிலருக்கு அப்படி இருக்கு ஓ இது கிடைச்சிருச்சு நல்ல இடம் நான் போய் இந்த செடியை நடுவேன் அந்த இத நடுவேன் எனக்கு நல்லா கிடைக்கும் ஆனா அங்க போனா ஐயோ இதுவரை இல்லாத பெரிய போராட்டமா இருக்கு நான் முதலீடு செய்வதை விட லாபம் என்பது ரொம்ப குறைவா போச்சு நஷ்டமும் கஷ்டமுமா இருக்கு கடன் பாரமா இருக்கு அப்போ பாருங்க இல்லாம ஒரு ஒரு துக்கம் அது மாறி அடுத்தது இப்போ இருந்தும் சில சொல்லுவா இருந்தும் கெடுத்தான் போய் கெடுத்தான்னு சொன்ன மாதிரி இப்போ இருந்தும் கெட்டு போச்சே வேதனை அதனால தெய்வ பிள்ளைகளே சிலர்லாம் அப்போ அப்பதான் அந்த சங்கடம் தாங்க முடியல ஐயோ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் பயப்படாதீங்க கலங்காதீங்க அந்த துக்கத்தோடு வாழ்க்கையை தொடராதிங்க ஒரு நாள் ஆண்டவர் பாதத்துல உட்காந்துருங்க அல்லூயா வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் தந்திருக்கிறாரு ஒரு நாள் வேலையெல்லாம் முடக்கி போட்டுட்டு ஒரு பாதத்தில் உட்காந்தா என்ன கெட்டுப்போம் என்ன கெட்டுப்போகும்னு கேட்குறேன் அந்த சிந்தை வரமாட்டேங்குது இந்த ஒரு நாளில் தான் நீங்கள் எல்லாம் சம்பாதிச்சு கூட்டிடுவீங்களா ஆண்டவர் தான் நல்ல நமக்கு ஆகாரமும் தண்ணீரும் தந்து சாப்பிட்டு பலனடைய உதவி செய்கிறாரு ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்குதா எல்லாம் போயிருமா ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்தா மொத்தமே கொலாப்ஸ் ஆகிடுமா ஆள் ஸ்தோத்ரம் மனம் இல்லை அதுதான் விஷயம் ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல பாயின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு கத்தருகு ஸ்தோத்திரம் அன்பான தேவ உணர்வு உணர்வீர்களாக நாம் திருந்த வேண்டிய இடத்துல திருந்துவோம் நம்ம லைஃபுக்கே ஒரு பெரிய சக்சஸ் இயேசுவோடு பேசுவது இயேசுவின் வார்த்தையை கேட்பது இந்த கம்யூனிகேஷன் தெளிவாக கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது ஒரு அல் இல்லையோ சொல்லுங்க இதைத்தான் சரி படுத்துறதுக்கு பிசாசு அனுமதிக்கிறது இல்லை நம்ம சுயமோ அனுமதிக்கிறது இல்லை நம்ம மாம்சம் அதுக்கு எதிராகவே இருக்கிறது கர்த்தரோடு பேசுகிற ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது மனசுல ஒன்னையும் வைக்கப்படாது எல்லாம் என் அப்பாவுக்கு நான் சொல்லுவேன் அதுதான் அந்த சக்சஸ்ஃபுல்லான ப்ரேயர் லைஃப் லூயா எனக்குன்னு என் உள்ளத்துல நான் மறைச்சு வைக்கவே மாட்டேன் நான் ஏசப்பாட்ட பிதாவானவர்கிட்ட சொல்லாத விஷயமே கிடையாது ஆமேன் இதை சிம்பிளா எடுத்துக்கிடுங்க இதை செயல்படுத்த ஆரம்பிங்க வாழ்க்கை வெற்றி ஏறும் ஏறும் அலையலூயா பூமிக்குரிய விஷயத்திலும் சரி ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி நல்லா இருப்பீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதங்களா இருப்பீங்க எப்போ உங்க மனசுக்குள்ள ஒன்னு அடக்கி வைக்காதீங்க எது வந்தாலும் உடனே கத்தரோடு பேசுங்க ஆமே காலை தோறும் பேசுங்கள் இரவு நித்திரைக்கு போக முன்னாடி பேசுங்கள் குடும்பமா உட்கார்ந்து பேசுங்கள் ஜத்தை கடமையா மாத்தாதீங்க இங்க ஜபத்தை ஒரு மாதிரி மாத்தக்கூடாது மனம் திறந்து பேசணும் மனம் திறந்து தேவனோடு பேசணும் குடும்ப ஜோம்னாலும் சரி குழுக்களாய் ஜெபிக்கும் பொழுதும் அப்படிதான் மனம் விட்டு அன்றவரோட பேசணும் மைக் பேசும் பொழுது அப்படியும் பேசுறோம் இப்படியும் பேசுறோம் சில வேலை நடத்த வேண்டியது இருக்கு ஆனா வெறும் ஃபார்மலாக நம்ம நம்ம ஃப்ரீயாவும் ஜோம் பண்றோம் அது வேணும் நமக்கு அல்ல இல்லையா அதே மாதிரி பைபிள் ரீடிங் டெய்லி மூணு அதிகாரம் வாசித்துட்டேன் வருஷத்துல பனிரெண்டு தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன் இதெல்லாம் நான் தட்டல நல்லது நல்லது இதெல்லாம் கீப் இட் அப் கீப் இட் அப் இன்னும் வளருங்க ஆனா எத்தனை வசனம் உங்க உள்ளத்துக்குள்ள போச்சு அதுதானே ஜீவனை உண்டாக்கும் அல்ல இல்லையா எத்தனை வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசினதை நீங்க உணர்ந்தீங்க உங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு தேவையான வழிகாட்டுதல எத்தனை வசனத்திலிருந்து பெற்றுக்கொண்டீங்க அது அந்த அந்த தேவனுண்டத்திலிருந்து வர வரலன்னா உள்ளுக்கு ஒரு கிரியை உண்டாகலன்னா என்ன பிரயோஜனம் குவிஸ்ல மார்க் வாங்கலாம் ப்ரைஸ் வாங்கலாம் வீட்டில் ஷீல்டெல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கலாம் அப்படிதானா பிள்ளைகளே அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணுறேன் என்னைக்கும் நான் என்கரேஜ் பண்ணுற ஆளுதான் ஆனால் அதோடு கூட ஒரு ஒரு வசனமாவது ஒரு நாள் ஒரு வசனமாவது உள்ள வந்துச்சா உனக்கு அது ஆவிக்குரிய போஜனமாய் மாறிவிட்டதா கர்த்தர் என்னோடு பேசினார் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அதை செய்யன்னு சொன்னார் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு வசனத்துல இருந்து காட்டி கொடுத்தாரு இதுல அதிக நன்மை இருக்கிறத எனக்கு தெளிவுபடுத்தினாரு இதெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே வரணும் அல்ல இல்லையா சோ இந்த அழகான தொடர்பு கர்த்தர் நம்மோடு வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார் நாம் அவரோடு ஜபத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு அந்த இருதரப்பு சம்பாஷனை கம்யூனிகேஷன் ரொம்ப அழகு ரொம்ப அழகு செய்யும் பொழுது துக்கம் இங்கே தங்கி இருப்பதற்கு ஒரு இடமே இருக்காது அல்ல எல்லாம் சொல்லுங்களேன் சரி மூன்றாவது பிரிவுகளால் உண்டாகிற துக்கங்கள் இருக்கின்றன பிரிவுகள் அதியாகமா இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பத்து முதல் பனிரெண்டு பார்க்கும்போது சாராள் வந்து சொல்லுகிறாள் இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகன் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும் இப்போ ஆபுராம் ரொம்ப துக்கம் உண்டாயிற்று எப்பள்ளை என்னை விட்டு பிரிக்க பாக்கிறாளே துக்கம் உண்டாயிற்று பிரிவு எப்பொழுதும் துக்கம்தான் எந்த பிரிவும் துக்கம்தான் ஆனால் சில பிரிவுகள் தேவன் கட்டளையிடுவது அல்லா சில பிரிவுகள் நம்ம தவறுனால வருது அல்ல பிரிந்து போகிற ஆளுடைய தவறுனால வருது அது நம்முடைய குறைகள் ஆனால் சில பிரிவுகள் கர்த்தரை அனுமதிக்கிறார் ஒரு நமக்கு பிராக்டிக்கலா மகன் கல்யாணம் ஆயிட்டான் குடும்பம் ஆயிட்டான் அப்போ மகனுக்கு சில சிமயம் என்ன வருது மாமா மர்ம என்ன மாமா மாமி மகன் மருமகா ஜெருதான மகா மகன் மருமகா இந்த குடும்பம் தானே அதிகமாக சேர்ந்து வாழ்கிறது அப்படி வாழும் பொழுது ஒன்றாக சமைத்து நம்ம ஒரு பாசையில் ஒரே பானையில் ஒரே பானையில் சமைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறது வெரி வெரி குட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப நல்லது அல்ல லூயா ஆனால் சில இடத்துல சில மனுஷ சுபாவங்கள் இடையில கிடந்து மோதுது போராடுது அப்ப அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எங்க பிரச்சனை மாமியாருக்கு ஒரு விதமா சமைக்கணும் மருமகளுக்கு அதே குழம்ப இன்னொரு விதமா சமைக்கணும் இப்படி எல்லாம் தான் பிரச்சனைகள் சில இடத்துல ஆனா இதுல உண்மையிலே ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும் ஒன்றா வாழ்வோம் என் புருஷனை பெற்ற தவப்பனும் தாயும் நல்லா இருக்கட்டும் நம்ம ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு நல்லது இல்லையா நமக்கும் அது ஆசீர்வாதம் அப்படி தான் போகணும் ஆனால் சில இடத்துல முடிய மாட்டேங்க நல்லா ட்ரை பண்ணியாச்சு சில வருஷங்களாக ட்ரையல் எடுத்தாச்சு ஒரே மோதல் தான் ஒரே பிரச்சனை தான் ஒரே கண்ணீர் தான் சில இடத்துல அடிதடி தான் அப்படி போனால் இனி என்ன செய்ய என்ன செய்ய கொஞ்சம் விவேகம்மா நீ அங்கே சமைச்சிக்கம்மா நான் இங்கே சமைச்சிக்கம்மா ஆளாளுக்கு அவரவர் ருசிக்கேற்ப சமைத்து சாப்பிடுவோம் சமாதானமா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அதுதான் இப்படிப்பட்ட சில செப்பரேஷன்ஸ் வந்து கொண்டு வருது அதுக்கப்புறம் சண்டையே இல்லை பிரச்சனையே இல்லை அதுல சிலர் விட மாட்டாங்க இல்ல நான் சாகிற வரைக்கும் ஒரே பானைதான் சரி நீங்க சாகிற வரைக்கும் ஒரே பானை தான் ஆனா இந்த உள்ளமாகிய பானைகளெல்லாம் கொந்தளிச்சிட்டு கிடக்குது உங்கள் இப்போ ஜோத்து பானை ஒன்று தான் உங்கள் உங்கள் வைராக்கியத்தில் சாகர வரைக்கும் ஒரே பானை தான் ஓகே ஆனால் இங்கே ஒவ்வொரு பாத்திரங்களும் கிடந்து கொந்தளிச்சு குடும்பமே பரிதாபமாகி தெய்வீகத்தையும் இழந்து சகோதரத்துவத்தையும் இழந்து எவ்வளோ சங்கடமா போகுது கொஞ்சம் சிந்தி இங்கே அல்ல லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு இந்த பிரிவு ரொம்ப துக்கத்தை கொடுத்தது ஆனால் கத்த சொன்னார் அபரகாமே கவலைப்படாத சாரால் சொல்கிறபடியே செய்திரு இது உனக்கு எதிர்காலத்துக்கு சரியாக இருக்காது ஆகவே பிரித்து விடு அல்லூயா சில இடங்கள் அப்படி இருக்கிறது கொஞ்சம் விவேகம் நாம் பயன்படுத்தணும் ஸ்தோத்திரம் அடுத்ததாக இழப்புகளால் உண்டாகிற துக்கங்கள் அநேகம் குறிப்பாய் பொருட்களை இழந்து துக்கப்படுகிறவர்கள் உண்டு அதை விட ஆழ்களை இழந்து மரணத்தின் வாயிலாக அந்த துக்கம் மாறாத துக்கம் பயங்கரமான துக்கம் சமீபத்தில் ஒரு தாயும் மகளும் ஜபிக்க வந்தாங்க அந்த பிள்ளை வாலி பிள்ளை காலேஜ் படிக்கிறா அவர் சொன்னாங்க என் புருஷன் இறந்து எத்தனையோ வருஷம் சொன்னாங்க ஏழு வருஷமா பத்து வருஷமா ஏதோ சொன்னாங்க இவ்வளோ வருஷம் ஆயிட்டு இந்த பிள்ளை இன்றைக்கும் அப்பாவை சொல்லி சொல்லி அழுதுகிட்டே படிக்க மாட்டேங்குது ஒழுக்க காலேஜு போக மாட்டேங்குது அப்போ இந்த ஏழு வருடம் பத்து வருடம் ஆகியும் இன்னும் அந்த துக்கம் மாறவில்லை ஒரு மரணம் என்றால் பயங்கரமான துக்கம்தான் அதை யார் இல்லைன்னு சொல்லு சில காலம் கொஞ்சம் ரொம்ப போராட்டம் தான் அந்த துக்கம் அதிலும் அந்த மறித்து போன ஆளு நிமித்தம் அடுத்து குடும்பத்தில் அவருடைய மரணத்தினால ரொம்ப சங்கடங்கள் வந்துட்டே இருக்கு வாழ முடியல படிக்க முடியல இன்னும் செய்ய முடியல அவர் தான் சம்பாதிச்சு இருந்திருப்பார் அப்படி உள்ளவர்களுக்கு இன்னும் இன்னும் துக்கம் துக்கம்தான் அப்படி இருந்தாலும் ஏழு வருஷம் பத்து வருஷம் அந்த துக்கத்தினால இந்த பிள்ளைக்கு படிப்பு பாதிக்கப்படுது இனி இதோட எதிர்காலம் எப்படி ஆகும் அப்போ துக்கம் இயற்கையானது பட் இப்ப சாத்தா இந்த துக்கத்தையே கொண்டு அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அமை முயற்சித்துட்டு இருக்கிறான் இதுதான் துக்கத்தின் கட்டு அந்த துக்கத்தின் கட்ட அவிழ்க்கப்படணும் அவிழ்க்கப்படணும் ஆதியாகமம் இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு ஈசாக்கு ரபை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் தாயை இழந்த ஈசாக்கு ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறான் ஆனால் அவன் வாழ்வில் ஆறுதல் வந்தது ஒரு மனைவியின் மூலமாக அல்ல சிலருக்கு கர்த்தர் இப்படி கொடுக்கிறார் அது ஒரு ஆசிர்வாதம் தாயை இழந்து வேதனையோடு இருக்கிற சகோதரர்கள் சில காலம் கொஞ்சம் துக்கத்தில் கஷ்டத்தில் இருந்தாலும் அடுத்து அவர்களுக்கு ஒரு விவாகமாகி மனைவியானவள் வரும் பொழுது அவள் அந்த தாயின் ஸ்தானத்தை நிரப்புகிறாள் அல்லே அது சிலருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அதுவும் கத்தர் கொடுக்கிற ஈவு தான் கத்தர் கொடுக்கிற ஈவு தான் அமேன் சில இடங்களில் சில மனிதர்களை நமக்கு ஆதரவாக எழுப்பி கத்தர் அந்த துக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு வழிகளை திறக்கிறார் தேவன் வைத்திருக்கிற பாதை அலையா ஸ்தோத்ராம் அடுத்து பாருங்க யூதா தன் மனைவியை இழந்து ரொம்ப துக்கத்தில் இருந்தாருன்னு ஆதி ஆமாம் முப்பத்தி எட்டு படிக்கிறோம் மனைவி இழக்கிற துக்கம் அது மகா பயங்கரமான கொடிய துக்கம் கணவனை இழக்கிற துக்கம் என்பது அது மிக மிக கொடுமையான ஒரு துக்கம் தப்பனை தாயை கணவனை மனைவியை இழக்கிறது சுனைமியாள் கர்த்தர் அற்புதமாக கொடுத்த குழந்தையை பறிகொடுத்து விட்டாள் இழந்து விட்டாள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாள் எலிசா சொல்றான் அவ ஆத்மா ரொம்ப துக்கமா இருக்கிறது கர்த்தர் ஏன் இதை எனக்கு மறைச்சிட்டாரு அப்படின்னு எலிசாவே சொன்னான் அவ்வளோ தூரம் துக்கங்கள் இருக்கிறது நம்முடைய அன்புக்குரியவர்களை இழந்து மிக வாடி வதங்கி பல வருடங்களாக வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லாம ஒரு கல்யாண வீடுன்னா ஒரு உறவினர் வீட்டில் ஒரு சந்தோஷம்னா சந்தோஷம் உள்ளத்துல வரமாட்டேங்க என்ன அந்த இழப்பு அந்த மரணம் அங்கெல்லாம் அந்த அந்த இழந்த நபருடைய நினைவு தான் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே அன்பான பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களே பெற்றோரை இழந்த பிள்ளைகளே கணவனை இழந்த மனைவியே மனைவியை இழந்த கணவனே இயேசு அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறவராக இருக்கிறார் ஒரு அல்ல சொல்லுங்க இந்த துக்கத்தை மாற்ற இந்த ஒரு வெற்றிடம் இருக்கே அதை ஃபில் பண்ணணும் அதுக்கு இயேசுவால மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி ஒரு இழப்பிலே மரணத்தின் துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்க அந்த இடத்துல இயேசுவை கொண்டு வாங்க இயேசுவை கொண்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு அது நிரந்தரமா அந்த துக்கத்திலேருந்து விடுதலை கிடைக்கும் அல்லூயா ஸ்தோத்ரா நான் அடிக்கடி சொல்கிறது தான் திரும்ப சொல்கிறேன் எங்கள் ஒரு உறவினர் வட்டத்திலே ரெண்டு மரணங்கள் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்று தந்தது ஒரு வாலிபர் மரணம் அடைந்தார் அவருடைய தகப்பனார் எல்லா கல்யாண வீட்டில் எல்லா துக்க வீட்டில் வந்து முன்னாடி நின்று நடத்தக்கூடியவர் அவர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பந்தி நடத்துகிறதும் அப்படி தான் துக்க வீட்டில் உள்ள காரியம் நடத்துறது எந்த உறவினர் வீட்டிலையும் அவர் சத்தம் கேட்கும் கம்பீரமான மனுஷன் அந்த வாலிப மகன் தனக்கு பிறகு தொழிலை ஏற்றெடுப்பான் என்கிற நிலையிலே தொழிலில் பழக்கி வந்த சமயம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன அன்னைக்கு படுத்தவர் தான் அப்படியே அவருடைய சத்தம் அமைந்து விட்டார் அநேக வருடங்கள் அதுக்கு பிறகு அவர் வாழ்ந்தார் அப்புறம் தான் மறிச்சார் ஆனால் அதுக்கு பிறகு எந்த கல்யாண வீட்லேயும் அவர் நின்று நடத்தின சத்தமே கேட்கல எல்லாமே முடிஞ்சு போச்சு ரொம்ப துக்கம் துக்கத்தின் கட்டுக்குள் ஆகி ரொம்ப சங்கடம் இன்னொரு குடும்பம் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளையை ஒரு பையனை இழக்க கொடுத்து ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பிள்ளை செத்து போயிற்று மிகுந்த துக்கம் மிகுந்த துக்கம் அடுத்து கொடுத்த பிள்ளையை வளர்த்தி பனிரெண்டாம் வகுப்பு படிக்க வச்சு எப்படியா மெடிக்கல் போகணும்னு பிள்ளைக்கு ஆசை அப்பொழுது மறித்து ரெண்டு பிள்ளைகளையும் இழந்த அந்த பெற்றோர் இனி எழும்புவார்களா இனி அவர்களால் எழும்ப முடியுமா துக்கம் எவ்வளோ பயங்கரமான துக்கம் ஆனால் அவர்கள் இன்றைக்கும் வல்லமையாக ரெண்டு பேரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லே லூயா அப்போ ரெண்டு வந்த துக்கம் பாருடத்துல பாருங்க அந்த இடத்துல இடம் இவங்களுக்கு அந்த விடுதலை உண்டாகி இவர்கள் எழும்பி இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லேலூயா அநேகருக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லேலூயா ஆனா இன்னொரு இடத்துல அது முடியல அது முடியல அப்ப நீங்க உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட மரணத்தின் இழப்புகளால் துக்கம் உண்டாயிருந்தால் அந்த இடத்துல இயேசுவை கொண்டு வாங்க வேற வழியே கிடையாது அந்த இடத்துல இன்னொரு ஆளை வைக்காதீங்க அது அடுத்த ஃபெயிலியருக்கு வழி திறக்கும் தீமைக்கு மேல தீமையா முடியும் வேண்டாம் நீங்கள் அந்த இடத்துல இயேசுவை கூப்பிடுங்க அல்ல இல்ல விதவையான சகோதரியே இளம் விதவையே இயேசுவோடு உன் வாழ்க்கையை முழுவதும் நீ இணைத்துக்கொள் அவர் உன் நாயகர் அல்ல லூயா எல்லாம் எழுத்தின்படி சொன்ன அவர் உன் புருஷன் ஓப்பனா சொன்ன நாயகர்னா யார் தேவன் உன்னுடைய நாயகர் அல்ல லூயா உன்னுடைய நியாயத்தை அவர் விசாரிப்பார் தகப்ப உன்னுடைய புருஷன் அவர் உயிரோடு இருந்து நடத்தின சூழ்நிலையை பார்க்கிலும் இந்த தேவன் உன்னை எல்லாவற்றிலும் மேன்மையாக வைப்பார் நடத்துவார் அல்லா இளம் விதவைகள் மறுவிவாகம் பண்றது தப்பு இல்லை பைபிள் அதை அனுமதிக்கிறது ஆனா அப்படிப்பட்ட மறுமணம் என்று போகும் பொழுது கண்டிப்பாக பெற்ற பிள்ளைகளுக்குள்ள ஒழுங்கு என்ன நீ மறுமணம் செய்வது எந்த தவறும் இல்லை பைபிள் உன்னை தடை பண்ணவே இல்லை செய்யலாம் ஆனால் அது நிமித்தம் உன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது நியாயமாக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒழுங்குகள் என்ன செஞ்சுட்டு மறுமணம் செய்யுங்க ஆனோ பெண்ணோ எல்லாருக்கும் ஒரே ஒழுங்குதான் பவுலே சொல்றார் நீங்கள் மறுமணம் செய்யுங்கன்னு சொல்றார் அதான் நல்லது அப்படிங்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே வேளையில் தெய்வ மக்களே நீங்க அது உங்களுடைய விஷயம் ஆனா எப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஒரு உறவை இழந்து நிற்கிற இடத்துல நீங்க இயேசுவை கொண்டு நிறுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வெற்றி அல்ல இல்லையா அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது அமீர் சகலவிதமான ஆறுதல்களின் தேவன் என்ற அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவருக்கு தெரியும் கணவனை இழந்த மனைவிக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கணும் மனைவி இழந்த கணவனுக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கணும் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கணும் பிள்ளை இழந்த பெற்றோருக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கணும் அவருக்கு தெரியும் தாவீது ராஜா தான் பெற்ற பிள்ளை ஒன்றை கர்த்தர் அடித்து அது வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்த பொழுது சாப்பிடாம குடிக்காம விழுந்து கிடந்து ஜபம் 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 பயங்கரமா ஜபித்தார் எல்லாரும் பிள்ளையை பற்றி பயப்படுறத விட தாவீது ராஜாவை பற்றி பயப்பட ஆரம்பிச்சா இவருக்கு என்னதான் ஆயிருமோ இந்த மாதிரி சொல்லி பிள்ளை மறித்தது உடனே எல்லாருக்கும் பயம் தாவியது என்ன ஆவாரம் அந்த மனுஷன் எழும்பி குளிச்சுட்டு சாப்பாடு வைங்க சாப்பிடும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இந்த இருந்தாளுக்கு என்ன ஆயிட்டு போல இருக்கு பிள்ளை உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும் ஆள் இவ்வளவு பண்ணாரு இப்ப செத்து போயிட்டு இவர் எழும்பி அப்பதான் கேட்டப்போ சொன்னாரு நான் வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் போராடினேன் இப்ப கர்த்தர் என்ன செய்தாச்சு பிள்ளை எடுத்துட்டார் இனி நான் தான் அங்க போவனே தவிர அது அங்கிருந்து இங்க திரும்பி வராது எவ்வளவு ஆறுதல் அடைந்து விட்டான் அல்ல அப்போ அவன் விழுந்து கிடந்ததுக்கு பிரயோஜனம் உண்டு ஸ்தோத்திரம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆறுதல் நமக்கு வேண்டும் பிள்ளை இழந்து நிற்பது என்பது நமக்கு அது நாவினால சொல்ல முடியாத அளவு துக்கம்தான் அந்த பாதையில் கடந்து போற உங்களுக்கு தான் தெரியும் ஆனாலும் அன்பர்களே எந்த விஷயத்திலும் கர்த்தர் பாதம் தான் நமக்கு புகலிடம் நமக்கு அடைக்கலாம் ஆறுதல் அதை விட்டுட்டு நம்ம எத்தனை துக்கத்தின் அரித்து கொண்டே இருக்கும் அதனால இன்றைக்கு இந்த அனுபவத்துக்குள் வாருங்கள் யோபு ஒரே நாளில் பத்து பிள்ளைகளை இழந்த இந்த மாதிரி சங்கடம் எங்கேயாவது படிச்சிருக்கோமா ஒரே நாளில் ஒரே இன்சிடென்ட் ஒரே ஆக்சிடென்ட் அல்லது ஒரே விபத் காற்று அடிச்சு கூற விழுந்து பத்து பிள்ளைகளும் ஒரே நிமிஷத்துல போச்சு அந்த மனுஷன் சொன்னான் கர்த்தர் கொடுத்தார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சும்மா வந்துருமா இப்படி ஒரு வார்த்தை வந்துருமா இப்படி அதான் கர்த்தரால் நரப்பப்பட்ட மனிதன் அல்ல லூயா எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு நடக்கலாம் ஆனா எத்தனை பேர் பைபிள் வசனத்தை உள்ள வச்சோம் அவங்களுக்கெல்லாம் தான் இப்படிப்பட்ட தைரியங்களும் துக்க நிவர்த்திகளும் உண்டாகும் அல்ல இல்ல புரியுதா உங்களுக்கு நல்லா வசனத்தை உள்ள எடுக்கணும் கர்த்தரோடு உறவில் இருக்கணும் ஸ்தோத்திரம் ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே உலகத்தார் இந்த மாதிரிப்பட்ட பாதையில் போகும் பொழுது அவங்களுக்கு மனுஷ ஆறுதல் அப்பப்ப கிடைக்கும் அவ்வளவுதான் வேற ஆறுதல் எங்க இருந்து கிடைக்கும் ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த வசனம் எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது பரிசுத்த சபை ஐக்கியம் இருக்கிறது நாம் இன்னும் துக்கத்தில் நீடித்து கொண்டிருப்போம்னா அது சரியில்லை அது சரியில்லை அந்த துக்கத்தின் கட்டு இன்றைக்கு உடைக்கப்படணும் அல்ல இனி அந்த கணவனை இழந்து போன அந்த அப்பாவை அம்மாவை யாரை அவங்கள பற்றி நினைவு வந்தாலே உடனே அதை கர்த்தரிடத்திலே அதை ஷேர் பண்ணிருங்க உடனே அந்த சிந்தையை கர்த்தரிடத்துல பேசிடணும் அப்ப கர்த்தரை அதில் கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா அதுக்கு அது துக்கமா இருக்காது அந்த போன ஆளுடைய நினைவு எந்த இடத்துல வச்சு வந்தாலும் உடனே அதை இயேசுவோட சேர்ந்து அப்படி சிந்திங்க இயேசுவோட பேச ஆரம்பிச்சிருங்க உடனே மனசுக்குள்ள அப்ப அந்த துக்கம் தாக்காது அல்ல இலூயா ஸ்தோத்திரம் துக்கம் ரொம்ப சங்கடமானது ரொம்ப பயங்கரம் ஏறக்குறைய எல்லாரும் அதை ஏதோ ஒரு விதத்தில் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் தெய்வ மக்களே இன்றைக்கு இந்த துக்கங்களை மாற்ற இயேசு கிரியை செய்கிறார் அல்லா அல்லா எஸ்தரின் காலத்திலே தேசத்தில் வந்த ஒரு அபாயகரமான சட்டத்தின் நிமித்தம் எல்லாருக்கும் துக்கம் உண்டாயிற்று எல்லாருக்கும் துக்கம் உண்டாயிற்று தெரிந்த சரித்திரம்தான் ஆமானுடைய பொல்லாத சட்டம் யூதர்களை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் கொடூரமாய் கொலை செய்கிற சட்டம் அத்தனை யூதர்களுக்கும் துக்கம் ஆனா எஸ்தர் அரண்மனைக்குள் உபவாசித்து ஜபித்தாள் முருகைகாய் சூசான் நகரம் உபவாசத்தை அவன் ஆயுத்தம் பண்ணினான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் யூதர்கள் ஜபித்தார்கள் கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் எஸ்தர் நான்கு மூன்றில் பார்க்கிறோம் அவள் எல்லாரும் மிகுந்த துக்கம் மகா துக்கம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எஸ்தர் ஒன்பது இருபத்தி ஒன்றில் பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நாளை அவர்கள் நியமித்து எந்த நாள் வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர்கள் அந்த ஆமானுடைய சட்டத்துக்கு விலகி பாதுகாக்கப்பட்ட இதாக கொண்டாடுறதுக்காக கட்டளை கொடுத்தார் அல்ல லூயா அந்த வசனம் சொல்லுது அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் அதை ஆசரித்தார்கள் அல்ல சஞ்சலம் சந்தோஷமாக துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் ஒரு சொல்லுவோம் சொல்லுவோம் நம்ம தேசத்திலும் இப்படிப்பட்ட அநேக சங்கடங்களுக்குள் அநேக மக்கள் ஆகியிருக்கிறோம் உண்மை ஆனால் இந்த சஞ்சலங்கள் சந்தோஷமாய் மாற இந்த தேசத்திலே வரக்கூடிய சட்டங்கள் வர எத்தனித்து கடப்பிலே போடப்பட்டிருக்கிற பல சட்டங்கள் இவைகளினால் துக்கம் வேதனை அநேகருக்கு உண்டு ஆனா நம்ம ஜபித்தோன்னா எஸ்தர போல உபவாசித்து உபவாச நாட்களில் உபவாசித்து ஜபித்தால் கர்த்தர் சஞ்சலத்தை சந்தோஷமா மாற்றுவார் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் இன்னைக்கும் ஒரு பதினாலாம் தேதி தானே இன்னைக்கும் ஒரு பதினாலாம் தேதி தான் அவர்களுக்கு ஒரு பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி சஞ்சலம் சந்தோஷமாய் மாறின நாள் அல்லேலூயா உங்களுக்கும் அப்படி கர்த்தர் செய்வாராக அமேன் அமேன் ஸ்தோத்ரம் அதனால இந்த உபவாசம் மாதத்திலே அதிகமாக உபவாசியுங்கள் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் நிறுத்த போகிறேன் இவ்வளவு நேரம் நம்முடைய பாதிப்புகளை குறித்து சொன்னேன் இந்த துக்கங்களிலிருந்து நாம் விடுதலை ஆகும் இனி சிலருக்கு வெளியந்து வந்த பாதிப்பு இல்லை தானே உண்டாக்குற பாதிப்புகள் தானே உண்டாக்குற பாதிப்புகளால் துக்கத்தில் அகப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு வேத பகுதி நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் ஒரு கூட்டத்தாருக்கு பயங்கர துக்கம் காயங்கள் பயங்கரமான சண்டைகள் புலம்பல்கள் ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்குன்னு சொன்னால் இந்த வசனத்துக்கு முன்பகுதியும் இந்த வசனத்து பின்பகுதியும் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் முன்பகுதி என்ன சொல்லுகிறது வேசி ஆழமான படுகொழி பரஸ்திரி இடுக்கமான கிணறு அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள் வேசித்தனம் வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தவர்கள் படுகொழியில் விழுந்தவர்கள் அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு வேதனை அவர்களுக்கு துக்கம் அவர்களுக்கு காரணம் இல்லாத காயங்கள் அல்லேலூயா யாருடைய வாழ்விலும் ஒழுக்கமற்ற நட வரக்கூடாது ஒழுக்கமற்ற பேச்சுகள் வரக்கூடாது இதெல்லாம் தான் அந்த தீமைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது எதிர்பாரரோடு உள்ள பழக்க வழக்கங்கள் சரியா இருக்கணும் தேவபயத்தோடு காணப்படணும் எந்த இடத்துலையும் சரி தனிமையில் சந்திக்கிற வேலைகளில் எல்லாம் தனிமையில் பேசுகிற மெசேஜ் அனுப்புகிற எல்லா விஷயங்களிலும் எல்லா பிரைவசியும் சரிதான் ஆனா ஓம் வாழ்க்கையின் பிரைவ் பிரைவேட் பிரைவசி எல்லாமே கத்தருடைய கண்களுக்கு முன்னதாக இருக்கிறது காத்துக்கொள் காத்துக்கொள் போய் விழுந்தாச்சுன்னா அது படுகொழி வேதனைக்கு அளவே கிடையாது துக்கத்துக்கு முடிவே கிடையாது வாழ்நாளெல்லாம் துக்கத்தை அது உண்டு பண்ணும் பைபிள்ல நிறைய எச்சரிப்பு இருக்கிறது ஸ்தோதிரம் வேசித்தனம் விபச்சாரம் கள்ள தொடர்புகள் இந்த மாதிரிப்பட்ட ஆகாத சம்பாஷனைகள் இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது எல்லாரும் கரெக்டாக இருக்கணும் சரியா இல்லாவிட்டால் வழி தவறினால் துக்கத்தின் பாத்திரமாய் மாறி போவாய் அதுல இருந்தெல்லாம் விடுதலை பெறணும்னா பிற நீ கத்தருடைய பாதத்தில் வந்து அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டுத்தான் விடுதலை ஆக முடியும் அல்ல லூயா அடுத்தது அந்த வசனத்துடைய பிற்பகுதியை பார்த்தோம்னா முப்பதாம் வசனம் மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வருணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவா இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் கத்தருக்கு ஸ்ரோத்துராம் மதுபானம் போதை பழக்கம் எந்த போதையா இருந்தாலும் சரிதான் போதையும் இதே மாதிரி ஒரு படுகொலி தான் அதுக்குள்ள போனவங்களுக்கு துக்கம் முடிவில்லாத துக்கம்தான் வரும் குடிக்க குடிக்க உனக்கு குடித்த அந்த இது என்ன அந்த அந்த போதை போதை தெளிகிற வரைக்கும் ஒரு சந்தோஷம் போல இருக்கும் ஆனால் வாழ்க்கையை அழித்து 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 பயங்கரமான துக்கத்துக்குள்ள கொண்டு சேர்க்கும் மீள முடியாத துக்கத்துக்குள்ள கொண்டு சேர்க்கும் ஆனால் என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே வேசித்தனம் போதை சின்ன அளவிலும் ஒளிச்சு மறைச்சும் ஒரு விதத்திலும் இருக்கக்கூடாது இருக்க சிந்தனையில் இவைகளுக்கு இடம் கொடுக்கும் தானே அடுத்தது அது செயல்ல மாறுது சிந்தனையே கத்தருக்குள் காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்கள் ஒரு சிந்தனை ராங்கா போகும்போதே ஆண்டு உரை ஆண்டு உரைன்னு கூப்பிடுங்க அல்லை லூயா அப்ப இந்த மாதிரி நிறைய துக்கம் ஒருவேளை யாருடைய வாழ்க்கையிலும் என்னை ஆண்டவர் அந்த வேசித்தனத்திலிருந்து தூக்கி எடுத்தார் என்னை அந்த போதையிலிருந்து தூக்கி எடுத்தார் ஆனா நான் அவ்வளோ நாள் அப்படி வாழ்ந்ததுனால பொருளாதாரத்தை என் பிள்ளைகளை படிக்க விடாம ஆக்கிட்டனே அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு என்கிற வேதனைகளோடு துக்கத்தோடு இருக்கிறீங்களா உண்மைதான் நீங்க செய்த தப்புனால இவ்வளவு பாதிப்பு இருக்கு ஆனா இனி அதுக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கனால என்ன லாபம் நீங்க இப்ப திருந்தியாச்சு இல்ல நீங்க கிறிஸ்தேசுக்குள் வந்து சுத்திகரிக்கப்பட்டாச்சு இல்லை உங்க ஆத்மா ரட்சிப்பு பெற்று விட்டதல்லவா பாவ மன்னிப்பை பெற்று விட்டதல்லவா இனி ஐயோ என்னால போச்சு என்னால கெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க இவ்வளவு நாள் நான் குடிச்சு நான் தப்பு செய்து மோசமா நடந்து என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தினது உண்மைதான் ஆனால் இனி அதற்கு பதிலாய் நான் ஜெபிக்க போகிறேன் அல்லா எந்த அளவுக்கு குடிச்சனோ அந்த அளவுக்கு அதிகமா என் பிள்ளைகளுக்கா நான் போராடி ஜபிப்பேன் புரியுதா உங்களுக்கு அப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அதுக்கு பதிலாக ஐயோ கெடுத்துட்டனே 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 கெடுத்து எப்படி சொன்ன இனி உங்களுக்கு திரும்ப கட்டது நீங்க தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாச்சு பாவத்தை இயேசு மன்னித்து விட்டா இனி நீ பாவி அல்ல அமேன் ஆனா பழைய அந்த அதோட பாதிப்பு உங்க கண்ணு முன்னால இருக்கும்போது வரக்கூடிய துக்கம் அந்த துக்கத்தை நீங்கள் ஜெயித்தாக வேண்டும் அல்ல இல்லையா அதுக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல பரிகாரம் இதுதான் இயேசுவே நான் இப்படிலாம் கெடுத்தேன் இனி என்னால் வேற இப்போ சம்பாதிக்கக்குள்ள வயசும் இல்லை இனி இப்போ எல்லாத்தையும் அந்த இழந்ததெல்லாம் ஈடு செலுத்தக்கூடிய அளவுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் என்னுடைய பலனை செலவழித்து என் பிள்ளைகளுக்கா யாரெல்லாம் என்னால பாதிக்கப்பட்டா எல்லாருக்காக ஊக்கமாக செபிப்பேத்திரம் புரியுதா அந்த துக்கம் கூட வேண்டான்னு சொல்றேன் நீ செய்த தப்பு தான் நீங்க செய்த எல்லா பாதகங்கள் தான் ஆனா அதுக்கு இப்ப மன்னிப்பு கிடைச்சாச்சு கர்த்தர் மன்னிச்சாச்சு இனி அவர் அதுக்கு தண்டிக்க மாட்டார் ஆனா திரும்ப திரும்ப நம்மளே நம்மள தண்டிச்சுட்டு இருக்க கூடாது அந்த துக்கத்தை வச்சு வச்சு அப்படிதான் சிந்தனையை சாத்தான் தட்டி தட்டி விடுவான் ஒன்னால தான் ஒன்னால தான் ஒன்னால தான் ஒரு ஒரு காரியம் நடந்த உடனே பாத்தியா ஒன்னால தான் சாத்தான என்னால தான் இப்போ எல்லாம் நான் இயேசு விட்ட ஒப்படைச்சாச்சு ஓன் வேலை நீ பாரு என்று சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்கள் அல்ல இலூயா ஆனா பொறுப்பு இல்லாதவங்களா நல்லா என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க நல்லா கண்ணீரோட ஊக்கமா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க கண்ணு முன்னாலே ஆண்டவர் நல்ல கிரியைகளை செய்வார் அல்ல இலூயா சோ பிறனால பாதிப்புகள் பல பல பாதிப்புகளினால துக்கங்கள் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் சிலவேளை நாமே நமக்கு துக்கத்தை உண்டாக்குறோமா மன்னிப்பை பெற்றுவிட்டு அதுக்கு பிறகு துக்கத்தின் சிந்தனைக்குள்ள போகாதீங்க ஜபியுங்கள் உங்களால் இயன்றதை கொடுங்கள் உங்களால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கள் அதோடு நிறுத்தி கொள்ளுங்க நீங்க துக்கப்பட்டு திரும்பவும் கட்டப்பட்டு போகாதிருங்கள் அல்ல இங்கே நான் நிறுத்துகிறேன் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் ஹாலே லூயா ஸ்தோத்திரம் நம் வாழ்வில் வருகிற துக்கங்களை குறித்து தான் இன்றைக்கு பேச நேரம் இருந்தது அது போதும் முதலாவது அதிலிருந்து விடுதலை பெறுவோம் ஹாலே லூயா எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்ச்ச புதிய செய்திடுவார் இன்று நீ காண்பா கர்ச்ச புதிய செய்திடுவார் இன்று நீ காண்பா ங்காதே மகனே ஒழுங்காதே மகளே எல்லாரும் கத்துரை நோக்கி பார்ப்போம் மகனே கலங்காதே மகளே நம் ஈசு கைவிட மாட்டா நம் ஈசு கைவிட மாட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் ஆம் ஆண்டவரே இன்று இந்த ஆராதனையிலிருந்து எழும்பி போவதற்கு முன்பு என் உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றிவிடும் ஐயா இந்த அற்புதத்தை எனக்குள் இன்னைக்கு செய்யுங்கப்பா எல்லாம் ஆராய்ந்து விடும் நோருங்கொண்ட இதயம் தீர்த்துகிறா உடைந்த உள்ளம் தாங்குகிறார் என் ஒரு கொண்ட விதயத்தை தேற்றுகிறா என் உடைந்த உள்ளத்தை தாங்குகிறா காயங்கள் ஆணைத்தையோ கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறா காயங்கள் ஆணைத்தையோ உம் ஆவியாலும் வசனத்தால் என் காயத்தை கட்டுகிறேன் மே கண்ணீடைக்கிறா கலங்கிடவே வேண்டா நீங்கள் கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா நீங்கள் கலங்கிடவே வேண்டா இயேசு கைவிட மாட்டா கணவன் தகப்பன் யார் கைவிட்டு போனாலும் கைவிட மாட்டா மாறும் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் நல்லதொரு போராட்டம் போராடுவோம் விசுவாசம் காத்துக் கொள்வோம் இனி துக்கத்துக்கு இடம் கொடுக்காம துக்கத்திலிருந்து விடுதலை வரும்படி நல்லதொரு போராட்டம் போராடு விசுவாசத்தில் எழும்பு கிரீடம் நமக்கு உண்டு வருகையில் தந்திடுவான் நீதி என்ே வருகையில் தந்திடுவார் என்னே வருகையில் தந்திடுவார் கலங்கிடவே மாட்டே நான் கலங்கிடவே மாட்டேன் சொல்லுவோம் கலங்கிடவே மாட்டே நான் கலங்கிடவே மாட்டே என் இயேசு கைவிட மாட்டார் என்னை ஒருபோதும் கைவிட சொல்லுங்க என் சொல்லுங்க திரும்பவும் சொல்லுவோம் உன் ஏசு உன்னை ஒரு பொழுதும் கைவிட உன் பயம் உன்னை விட்டு விலகட்டும் உன் கலக்கம் கவலை பாரம் துங்கம் இன்னைக்கு மாறி போகட்டும் அவையானவரு ஒரு விஷயங்கள் உள்ளத்தில் அசைவாடுங்க ஒரு விஷயங்கள் உள்ளத்தில் அசைவாடுங்க எங்களுக்குள் பயம் எங்க இருக்கிறது கலக்கம் எங்க இருக்கிறது துக்கம் எங்க இருக்கிறது ஆவியானவரே நீங்க அதுக்கு மேல அசைவாடும் பொழுது அது கரைந்து மறைந்து போகும் பரிசுத்த ஆவியானவரே ஒரு விசை ஒரு விசை ஒரு விசை எல்லா உள்ளங்களுக்குள் எல்லா உள்ளங்களுக்குள் அசைவாடும் ஐயா அசைவாடும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் எங்களை நரப்ப நரப்ப ஆமென் பனி சூரியனை காணும் பொழுது உருகி போவது போல உருகி போகும் துக்கம் உருகி போகும் கவலை உருகி போகும் இந்த வேளையில் அந்த கிரியை ஆவியானவர் நடப்பையும் ¡Gracias! எல்லாரும் வாய் திறந்து கூப்பிடுவோம் 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 நீங்க என்னோடு இருக்கும் போது நான் நீர் என்னை ஒரு பொழுதும் கைவிடாதவ உன் வலதுகரம் என்னை அணைத்து கொண்டிருக்கிறது நீர் எவ்வளவு ஆறுதல் தருகிறவ பரிசு தாவியானவரை தேற்றவாளனாகவே தந்தவ அல்ல லூயா அல்ல லூயா கொஞ்சம் வாய் விட்டு வாய் விட்டு வாய் விட்டு விதவைகளே அவன் இழந்து துக்கத்தில் இருக்கிறவர்களே இல்லாமைகளில் துக்கத்தில் இருக்கிறவர்களே இருந்தும் என்னை துக்கப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் துக்கத்தில் இருக்கிறவர்களே எல்லாரும் கொஞ்சம் வாய் தரங்க உள்ளம் தரங்க அப்பான்னு கூப்பிடுங்க நீ வாய் திறந்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் சொன்னவ நீ அப்பான்னு கூப்பிடும் பொழுது ஆறுதலை தருவாராக ஓ ஹலூயா ஆமையன் 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 எல்லாரும் எல்லாரும் கூப்பிடுங்க எல்லாரும் கூப்பிடுங்க நீங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டால் தானே பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வாய் திறந்து கூப்பிட்டா தானே பெற்றுக்கொள்ள முடியும் ஹலலூ யா ஹலலு யா ஹ துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவ சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவ துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறவ இயேசு இன்றைக்கு எனக்குள் கிரிய செய்கிறா எல்லாம் எனக்கு இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத துக்கமும் கூடவே இருக்கிறது அந்த பொல்லாத பிசாசின் தந்திரம் இன்றைக்கு என் வாழ்க்கையை விட்டு மாறி போகட்டும் எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை ஏசு எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஏன் நான் துக்கப்படணும் ஏன் நான் துக்கப்படணும் பிசாச உன் துக்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ என் உள்ளத்துல துக்கத்தை போடுகிற பொல்லாத ஆவியே உன் துக்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ ஆமை நாமை 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 அல லூ அஹால லூ யஹால யாராவது குடிப்பழக்கம் இருக்கிறதா போதைப்பழக்கம் இருக்கிறதா பேசித்தனம் விபச்சார கள்ள தொடர்புகள் தேவையில்லாத ஆகாத சம்பாஷனைகள் இருக்கிறதா ஆமை தம்பி தங்கச்சி சகோதரா சகோதரி விட்டுவிடு 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 பயங்கரமான துக்கத்தில் நீ ஆவதை பார்க்கிலும் இன்றைக்கே விடுதலை பெற்றுவிடு விடுதலை பெற்றுவிடு ஆமையன் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் எந்த பாவ கட்டையும் உடைக்கிறது வா அவர் பாதத்தில் சரணடைவாயாக அடவரே இந்த பாவத்தில் என்னை தூக்கி எடும் என்று கதறுவாயாக கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா மகனே உன் தகப்பனுடைய குடியினால் உன் வீட்டில் சம்பவித்தவைகள் உனக்கு தெரியாதா நீயும் அந்த குடி பழக்கத்துக்குள் போய் கொண்டிருக்கிறாயே இன்றைக்கு நீ மனம் திரும்பு எல்லாம் அறிந்தவன் வேதனைகளை அனுபவித்தவன் ஆனால் என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி நீயும் அதே அந்த பாட்டில தான் கையில் எடுத்திருக்கிறாய் வேண்டாம் மகனே அதை தூர எறிந்து போடு அது தாம்பை போல கடிக்கக்கூடிய விஷம் உள்ளது Hallelujah, Hallelujah, Hallelujah. Oh, glory to God, glory to God. All of you are going to talk to God. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஆமை நாமை நாமை எல்லா துக்கத்தின் கட்டுகளை உடைத்து போடுங்க தகப்பனே உடைத்து போடுங்க தகப்பனே ஆமை நாமை நாமை நாமே தெய்வீகத்துக்கு எதுவான நல்ல துக்கங்கள் தான் பாரங்கள் தான் எங்களுக்குள்ள இருக்கணும் வேற எந்த துக்கமும் எங்களுக்குள்ள தங்க கூடாது ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஸ்தோத்திரம் 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 அன்பின் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே இன்றைக்கு நீங்க தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரு அடியானுடைய நாவிலே போட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் யாருடைய உள்ளத்துக்குள் இந்த வார்த்தை சென்று கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது அப்படியே ஆகட்டும் என்று கெஞ்சுகிறோம் அது அப்படியே ஆகட்டும் என்று கெஞ்சுகிறோம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் ஒருவராகிலும் அதை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் எழும்பி போகவே கூடாது அந்த உள்ளத்திலிருந்து வழியருகே விதைக்கப்பட்டதை பறவைகள் பொறுக்கினது போல பொல்லாங்கன் பொறுக்கிவிட்டு போய்விடக்கூடாது உங்கள் வார்த்தை எப்பொழுதும் எங்களுக்கு ஆறுதல் தருகிற வார்த்தை அது எல்லாருக்குள்ளும் நல்ல ஆறுதலை தந்து துக்கத்தின் கட்டுகளை நூற்றுக்கு நூறும் உடைத்து பெரிய ஜெயத்தை தரும்படி ஜெபிக்கிறோம் துக்கத்தின் காரணமாக எங்கள் யாருடைய வாழ்க்கை ஒரு பின்னடைவுக்குள் வரவே கூடாது அப்பா நாங்கள் முன்னோக்கி பயணம் செய்யணும் கர்த்தர் கிருபை செய்ங்கப்பா கிருபை செய்ங்கப்பா எங்களால் எல்லாம் தெரிஞ்சாலும் அதை எப்படி பெற்றுக்கொள்ள சிலர் தே ஆர் ஸ்ட்ரகிங் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இரக்கமாயிரும் கிருபையாயிரும் ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய நிலைமை அறிந்த எங்கள் பிரதானம் எப்பே எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆறுதலை கொடுங்க துக்கத்தின் கட்டுகளை முற்றுமாய் உடைச்சு போடுங்கப்பா எழும்பி கர்த்தருக்காய் ஜீவிக்க பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதியும் சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் மேன் அலேலுயா 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 கர்த்தர உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் துக்கங்களை மொத்தம் மாற்றுவார் ஆமேன்